ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிவைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நேற்றே நம்ம ப்ரோமோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த ப்ரோமோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி எப்போ வேணால் போய் பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த லாக்டவுன் டயத்தில் ரிலீஸ் ஆன சாங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாங்ஸுடைய வியூஸு, லைக்ஸு, அது யார் பாடினா, யார் எழுதுனா, எந்த படத்தில் அந்த பாடல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை சாதாரணமாக சொல்லாமல் ஒரு டாப் டென் லிஸ்ட்டு நாங்கள் ஒரு டாப் டென் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய பாடலோடைய நேம் என்னென்னு கேட்டால் ஏதோ சொல்ல அப்படிங்கிற பாடல் தான். ஸோ இந்த பாடல் எந்த படத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படிங்கிற படத்தில் இருக்குது. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாந்தனு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, நம்ம சாந்தனு வந்துருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். ஸோ யார் பாடியிருக்காங்கன்னா, ரொம்ப பிரபலமான ஒருத்தர் தான் பாடியிருக்காரு, ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ஸோ அப்போ ஸ்ரீராம் பாடியும் இந்த பாடல் வைரல் ஆகலை. ஸோ அடுத்ததாக ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் தான் ரிலீஸ் எழுதியிருக்காரு. ஸோ யார் மியூசிக் பார்த்தீங்கன்னா, தரன்குமார் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாடல் எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 17th 2020 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா, 1,962,413 வியூஸ் போயிருக்குங்க. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ லைக்ஸ் வந்து 29,000 லைக்ஸ் வாங்கியிருக்குங்க. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய சாங்ஸ் என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, 10 காசு அப்படிங்கிற ஒரு சாங் தான். ஸோ இதை யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் தான் பாடிக்கிறாரு. ஸோ எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் படம் தான். ஸோ இந்த படத்தோட நேம் வந்து ஜெயில். இதை ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக் யார் பண்ணியிருக்கான், ஜிவி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோவும் நம்ம ஜிவி பிரகாஷ் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18th 2020 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வியூஸ்னு பார்த்தீங்கன்னா, 1,48,287 வியூஸ் போயிருக்குங்க. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்குங்கிறது தான் இங்கே முக்கியம். 59,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அது வந்து 29,000 லைக் இல்லையா. ஸோ அதனால தான் இது 9th பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல பிடிச்சிருக்கக்கூடிய சாங் என்னென்னா, அண்ணாத்த செய்தி அப்படிங்கிற பாடல் தான். ஸோ மியூசிக் யார் பண்ணிங்கன்னா, வசந்த் கோவிந்த் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது யாருன்னு நான் சொல்லி தெரியணும்னு வேண்டிய இல்லை. 96 அந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர். ஸோ ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நெஸ்டா அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அறிவு வந்து இந்த பாடலை பாடியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இந்த ஸோ இது எந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துக்ளக் தர்பார், நம்ம விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட படத்தில் தான் இருக்கு. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 3rd ஆகஸ்ட் மாதம் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா, 45,78,333 வியூஸ் போயிருக்கு. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ லைக்ஸ் வந்து 70,000 லைக்ஸ் வாங்கியிருக்குங்க. பரவாயில்ல, நம்ம விஜய் சேதுபதியோட படம் இல்லை பாடல் வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகிருங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் என்ன பாடம் கேட்டால், இது ஒரு ஆல்பம் சாங், குவாரண்டைன் ஆர்ட்ஸில் இந்த சாங் தான். ஸோ இந்த சாங்கு இந்த சாங் ஒரு ஆல்பம் சாங்கு. ஸோ இதை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் பாடியிருக்காரு. ஸோ ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான் ரிலீஸ் எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அவர் தான். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, April 10th 2020 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,003,389 வியூஸ் போயிருக்குங்க. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 139,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அடுத்தது சாங்கும் ஒரு ஆல்பம் சாங்கு, அதுவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு, ரிலீஸ் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய பாண்டாத சாங் என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏலியன் இந்த சாங் தான். ஸோ இந்த சாங் ஒரு ஆல்பம் சாங்கு. ஸோ மியூசிக், ரிலீக்ஸ், பாடி, சிங்கர் எல்லாமே நம்ம ஹிப்ஹாப் தமிழில் ஆதி தான் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஆகஸ்ட் மாதம் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, 31,10,152 வியூஸ் போயிருக்கு. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்காங்கன்னா, 170,000 லைக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆல்பமுக்கு இந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னா, நம்ம ஹிப்ஹாப் ஆல்பமுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸ் பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, காத்தோடு காத்தானு இந்த பாடல் தான். ஸோ இது யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் சாரும் அடுத்து அதித்தி ராவ் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க. இவர் ரெண்டு பேருக்குமே சினி இண்டஸ்ட்ரியில் நடிகர் நடிகையாக இருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து பாட வச்சுருக்காங்க. ஸோ மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் தான் பண்ணிக்கிறாரு. அப்போ நடிகரும் அவராக தான் இருப்பார். ஸோ எந்த பாடம்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் மூவி தான். ஸோ அப்போ அவர் தான் ஹீரோ.
யார் ரிலீஸ் டேட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவிலன் அப்படிங்கிறவர் தான் ரிலீஸ் எழுதியிருக்காரு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்கு பார்த்தீங்கன்னா 75,11,413 வியூஸ் போயிருக்கு. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 160,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்ததாக தும்பி துள்ளல் அப்படிங்கிற சாங் தான். இந்த சாங் தான் 4th place பிடிச்சிருக்கு. ஸோ இது யாரோட படம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம விக்ரம் சாரோட படம் தான், சியான் விக்ரம் சாரோட படம். ஸோ இந்த படத்தில் யார் பாடியிருக்காங்கன்னா ஏன்னா ஸ்ரேயா கோஷல் அப்படிங்கிறவங்களும் நகுல் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சாங்கை பாடியிருக்காரு. ஸோ இந்த சாங்குடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஸோ இந்த சாங்குடைய மலையாளம் ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜோதின் ராஜ் அப்படிங்கிறவர் தான் மலையாளத்தில் ரிலீஸ் எழுதியிருக்காரு. அப்போ தமிழில் யார் வேறு ரிலீஸ் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார், விவேக் தான் எழுதியிருக்காரு. ஸோ இது என்ன படம்னா நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, கோபுரா படம் தான். ஸோ எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா 67,39,362 வியூஸ் போயிருக்குங்க. ஸோ லைக்ஸ் எத்தனை வாங்கியிருக்குன்னா 170,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டு பயலே அப்படிங்கிற அந்த சாங் தான். ஸோ இந்த சாங் யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தி அப்படிங்கிறவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் யார்னா ஸ்னேகன் எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக் டேரக்டர் யார்னா ஜிவி பிரகாஷ். ஸோ படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சூரியரே போட்டு, இந்த படம் தான் இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம சூர்யா சாரோட படம், ப்ரொடியூசரும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா 1,51,38,384 வியூஸ் போயிருக்கு. எத்தனை லைக்ஸ் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 3,11,000 வியூஸ் லைக்ஸ் வாங்கியிருக்குங்க. ஸோ சூரிய போட்டில் வந்து எத்தனையோ சாங் ரிலீஸ் ஆகுது, இந்த சாங் மட்டும்தான் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாங் மட்டும்தாங்க லாக்டவுன் டைத்தில் ரிலீஸ் ஆயிருச்சு, மற்ற சாங் எல்லாமே அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் எந்த பாடம் பிடிச்சிருக்குனா ரக்கிட்ட சாங் தான். யார் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் பாடிக்கிறாரு, அடுத்ததான் சந்தோஷ் நாராயணன் அவரும் பாடிக்கிறாரு, அடுத்து தி அப்படிங்கிறவங்களும் பாடிக்கிறாங்க. ஸோ ரிலீக்ஸ் யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் தான் எழுதியிருக்காரு. ஸோ மியூசிக்கார்னா சந்தோஷ் நாராயணன், சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ படம் என்னென்னா ஜெகமே தந்திரம், ஜெகமே தந்திரம் படம் தான். ரிலீஸ் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்காங்கன்னா 1,46,39,672 வியூஸ் போயிருக்குங்க. அப்பா அடுத்து லைக்ஸ் எத்தனை வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா 5,20,000 லைக்ஸ் வாங்கியிருங்க. அடுத்த ஃபஸ்ட்டு பிளேஸ் எந்த சாங் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தனுஷார் பாடினையோ இல்லை தனுஷார் பாடின பாடல்களோ இல்லை தனுஷார் ரிலீஸ் பண்ண பாடல்களோ இல்லை தனுஷார் படத்துலேருந்து வர சாங்குகளோ வேர்ல்ட் அளவில் சமசாகும் 100 மில்லியன் வரைக்கும் தொடர அளவுக்கு ரீச் இருக்கும். பட் அவரையே ஓவர்டேக் பண்ணி ஒருத்தர் பிடிச்சிருக்காரு என்னிடத்த, யார்னா வேற யார், நம்ம சிவகார்த்திகேயனோட சாங்கு தான். ஸோ அவர் ரிலீஸ் எழுதின சாங்கு தான். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன பாடல் பிடிச்சிருக்கேன், செல்லம்மா சாங் தான் பிடிச்சிருக்கு. யார் பாடிருக்காங்கன்னா அனிருத், ஜோனிடா காந்தி அப்படிங்கிறவங்களும் ரிலீஸ் யார் எழுதியிருக்காங்க நான் சொல்லி தேவையே கிடையாது, நம்ம சிவகார்த்திகேயன் தான் ரிலீஸ் எழுதியிருக்காரு. ஸோ யார் மியூசிக் டைரக்டர்னா அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ என்ன படம் டாக்டர். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2020 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னா 2,59,48,641 பேர் வியூஸ் போயிருக்கு. அடுத்த எத்தனை லைக்ஸ் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 611,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. உண்மைகள் ஸோ கைஸ் இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எதனால அப்படி சொல்கிறோம், நான் நீங்கள் கமெண்டில் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ ஸோ பாய் கைஸ், நம்ம மிஸ்டர் டிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.